வணக்கம். இன்றைய பதிவில் போகி ஸ்பெஷல் ராகி கூழ் செய்ய போகிறோம். அந்த ராகி கூழ் சின்ன அளவில் செய்யறது பற்றி போடுறேன். நம்ம நிறைய பதிவு போட்டிருக்கிறோம் கூழ் ரெசிபி, ஆடி கூழ்லாம் போட்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கி நாங்கள் வந்து போகிக்கு கூழ் படைப்போம். அதனால் கூழ் வந்து கம்மியாக கொஞ்சமாக செய்கிறது அளவு பார்த்துக்கோங்க. பிகினர்ஸுக்கு இது ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன். இந்த அளவு போதும் எங்களுக்கு, அதனால் இந்த கப்பு அளவு எடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கூழ். அதனால் இப்போ இது வந்து ஒரு 2 கப்பு ஊற்றி நல்லா பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். 2 கப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கப்பு கரைச்சி வச்சு புளிக்க வைக்கணும். நிறைய அதிகமாக செய்யும்போது முதல் நாள் நாங்கள் மாவு கரைச்சி வச்சு மறுநாள் அதை காய்ச்சி மறுநாள் போகிக்கு அதை வச்சு படைப்போம். இப்போ அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அவ்வளோ அளவுலாம் பெரிய அளவுலாம் செய்தால் சாப்பிட்றதுக்கு யாரும் ஆள் இல்லை. அதனால் அது அப்போல்லாம் வந்து ஊருங்களில், எங்கள் ஊர்லெலாம் விழுப்புரம் அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுப்போம் கூழ்லாம். நிறையா செய்து வச்சு வெளியில் வச்சோன்னா பாத்திரத்தில் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் சென்னையில் அதெல்லாம் செய்ய முடியாதுன்றதுனால நான் வீட்டில் படைத்த பழக்கத்துக்கு கூழ் ரெசிபி செய்து படைப்பேன். போகிக்கு கூழ் வார்க்கிறது அம்சார் கூழ்னு சொல்லுவாங்க. இது வந்து நாகதேவதைக்காக செய்கிறது, மாரியம் அம்மா அங்காளம்மன் மாரியம்மனுக்காக செய்கிறது. இது வந்து இன்றைக்கி செய்துட்டு மாம்பு புத்து இருக்கிற இடத்துல போயிட்டு சாயங்காலத்தில் அங்கே ஒரு வெள்ளைப்பொங்கல் வச்சு படைச்சிட்டு வர்றது பழக்கம் எங்களுக்கு. இப்போ சென்னையில் இதெல்லாம் முடியாதுன்றதுனால நம்ம வீட்டில் கொஞ்சமாக செஞ்சு படைப்பேன். சாயங்காலம் ஏதாவது கோயிலுக்கு ஒரு எங்கள் வீடு பக்கமே ஒரு நாகதேவதை கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடுவோம். இப்போ இது நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். இது ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலேயாவது நம்ம புளிக்க வைக்கணும். உங்களுக்கு டயட்டுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா அப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சா போதும். இப்போ இது நான் ஒரு 7-8 மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம கூழ் ரெடி பண்ணலாம். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து காலையில் மாவு வந்து கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ கூழ் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி வந்து நான் நொய் மாதிரி உடச்சிட்டு ரவை பதத்துக்கு உடச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து ஒலை கொதிக்க வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். நாங்கள் இந்த பாத்திரத்தில் எப்பயும் கூழ் செய்கிற பாத்திரம் இது. இதில் 2 கப்பு தண்ணி, எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பால் 2 கப்பு தண்ணி ஊற்றி ராகி கரைச்சி வச்சுருக்கோம். 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இந்த நொய்யை சேர்த்துடலாம். இது நொய்க்கு பதில் கம்பு சேர்ப்போம் நாங்கள். கம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சி, கூழ் மறுநாள் சாப்பிடும்போது கொஞ்சம் குளுமையாக இருக்குதுன்றதுனால இப்போ நான் வந்து அரிசி போட்டிருக்கிறேன். இந்த வாட்டி கொஞ்சம் அரிசி நொய் மாதிரி உடச்சி ரவை பதத்தில் அதை அப்படியே ஜலிக்க வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது வந்து நொய் நல்லா வெந்து வரட்டும், இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அடிக்கடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு மரக்கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு சிம்மிலே வச்சு இந்த அரிசி நொய் நல்லா மலர்ந்து வரணும், நல்லா வேகணும், அந்த அளவுக்கு விட்டுடலாம். பாருங்கள், நல்லா நொய் நல்லா பூத்து வெந்து வந்திருக்கு. நல்லா ரவை மாதிரி நொய் நொய்யாக இருக்கும், நல்லாயிருக்கும். பொங்கி வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு நொய். இப்போ இந்த மாவை வந்து நம்ம கொஞ்சம் கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தெளிஞ்சு அடியில் மாவு உக்காந்துருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு கரண்டியாலேயோ இல்லை ஒரு துடுப்புனாலேயோ நல்லா கலந்துட்டு எடுத்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் கலக்க போடுறோம். ஒரு நிறைய அதிகமாக செய்யும்போது ஒருத்தவங்க ஊற்றுனா ஒருத்தவங்க கிளறலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம ஊற்றிட்டே கிளறலாம். இப்போது இதை எடுத்து இதில் நான் சேர்த்துடுறேன். இதில் ஒரு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போது நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மிலே வச்சிடலாம். அடி பிடிக்காத அந்த சிம்மிலியே நம்மளுக்கு மாவு ராகி மாவு வெந்துடும்.
இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே சிம்மில் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அப்படியே போகிக்காக வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணுற வேலை நடந்தது. போகி நாளைக்கு படைக்கிறதுக்கு இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ கிச்சனில் விளக்கு பாத்திரம், பூஜை பாத்திரம்லாம் விளக்கணும். இப்போ கொஞ்சம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து ஒரு 2-3 வாட்டி நம்ம எடுத்து கிளறி விடலாம். அது மாவு எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நொய் வெந்துருச்சு அதனால் மாவு மட்டும்தான், இது வந்து அந்த சூட்லேயே வெந்துடும். இருந்தாலும் இந்த மாவு வந்து கெட்டிப்படணும் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக வேண்டிதான் நம்ம வைக்கிறோம். கரெக்டான தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கூழுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா 3 தான் கரெக்டு. அந்த அரிசியோ இல்லை நம்ம கம்போ போடும்போது அந்த அரிசி கம்புக்கு அந்த 1 கப்பு கரெக்டாக இருக்கும். அதனால தான் 4 கப்புன்னு சொல்கிறேன். 1 கப்பு மாவுக்கு நீங்கள் தாராளமாக 4 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கூழ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு நான் பிகினர்ஸுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சமாக செய்கிறவங்களுக்கு இந்த வெயிட் லாஸுக்காக அடிக்கடி வெயில் நாளில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த கூழ் ரொம்பவே சுவையாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கம்பு போட்டு கூட நீங்கள் செய்யலாம், இல்லை வெறும் ப்ளைனாக கம்பு கூழ் கூட செய்யலாம். நான் அதை வேறு ஒரு பதிவில் போடுறேன். இப்போ பாருங்கள், மாவு வெந்து வெடிக்குது பாருங்கள். இப்போது இதேமாரி இருக்கணும், நல்லா மூடி போட்டுடலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு நான் அந்த ஸ்டேஜ் காமிக்கிறேன் உங்களுக்கு, இறக்குற ஸ்டேஜு. இப்போது மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் வந்து மாவு வெந்து வெடித்து வருது. நல்லா பக்குவமான பதத்தில் மாவு நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கூழ் நம்மளுக்கு அரிசி வெந்துருச்சு, மாவும் வெந்துருச்சு. இப்போது நம்ம இதை தண்ணி தொட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது மாவு அப்படின்னு. இப்போ நல்லா வழித்து விட்டுடலாம். தண்ணி ஒரு பக்கத்தில் ஒரு பவுலில் வச்சுக்கணும். இந்த மாதிரி கை நினைக்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டல பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. அந்த மாதிரி இருந்தால் மாவு வெந்துருச்சு, வெந்து பக்குவமாக இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் பதம். கூழுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வழித்து ஓரமாக எல்லாம் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறதெல்லாம், அதாவது நிறைய இருக்கும்போது செய்யும்போது இப்படிலாம் பொங்கி இருக்கும், இதெல்லாம் சேர்த்து வழித்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுவோம். காலையில் நல்லா ஆறுன பிறகு தான் இதை வந்து தயிர் ஊற்றி கரைப்போம். இப்போ நம்ம கூழ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூட்லேயே இது அப்படியே வெந்துன்னு இருக்கும். நம்ம நாளைக்கு காலையில் தான் கூழ் கரைச்சி சாப்பிட்றதுக்கும் படைக்கிறதுக்கும் எடுப்போம். இதே இந்த கூழ் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதமம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.